ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக்கிஜாக் தமிழ். உண்மையிலே சொல்லணும்னா ரொம்ப கடுப்பா இருக்கு ஃபிளிப்கார்ட் பார்த்தா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழுக வைக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் பிக்சல் 6 வந்து வாங்கியிருந்தேங்க. இந்த ஆஃபர்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணது இந்த பிளஸ் மெம்பர்ஷிப். ஆனா இன்னைக்கே வந்து நான் ஆர்டர் வந்து போட்டுட்டேன். 22 ஒரு மத்தியானம் ஒரு 3 அந்த மாதிரி ஆர்டர் வந்து போட்டேன். எனக்கு 25 டெலிவரி நாங்க 26 வந்துச்சு. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான். நீங்க இப்போ இங்க வீடியோ கூட பாருங்க, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் வந்துச்சு. உள்ள எந்த இஷ்யூமே இல்லாம பாக்ஸ்ல உள்ள எல்லா கண்டென்ட்டும் இருந்துச்சு, போன் எல்லாமே இருந்துச்சு. சரி, போனை கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து ஆன் பண்ணங்க. ஆன் பண்ணதுல இருந்தே பிரச்சனை தான். ஏன்னா ஆன் பண்ண ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. வித்தின் 2 தாங்க, வெறும் பூட் மட்டும் தான் ஆச்சு. பிக்சல் 6 வெறும் பூட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடு ஃப்ரேம் அதுவும் மெயினா சொல்லணும்னா இந்த லெப்ட் சைட்ல இருக்கிறது செம்ம ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த லோகோ கிட்டயும் இங்கேயும் வந்து செம்ம ஹிட் ஆச்சு. சரி, அப்டேட் பண்ணா சரியாயிடும். இது வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 12 தான் வந்துச்சு, அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஆண்ட்ராய்ட் 13 வரல. ஆண்ட்ராய்ட் 13 வந்து இப்ப ரோல் அவுட் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் 13 வரல. அதே மாதிரி ஏப்ரல் மந்தோட செக்யூரிட்டி பேட்ச் தான் இருந்துச்சு. சரி, அப்டேட் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு அப்டேட் பண்ணேன். அப்டேட் ஒரு அப்டேட்டாக முடிஞ்சு. அப்டேட் எல்லாமே பண்ணது எல்லாமே ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி தான் பண்ணேன். சிம் கார்டை நான் இன்சர்ட்டே பண்ணல, வெறுமே மொபைல யூஸ் பண்ணி நார்மலாக நான் என் பழைய ஃபோனில் இருக்க பேக்கப் கூட எடுக்க வேணாம். நம்ம எல்லாமே அப்டேட் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு கூட நம்ம இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். முதல் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒரு ஈவினிங் ஒரு 7-8 நான் வந்து திருப்பி வந்து அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, முதல்ல கேமராலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த அப்டேட்லேயே வேறு ஏதாவது இஷ்யூலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருக்கேன். அல்ட்ரா வைட் கேமராவில் ஃபோக்கஸ் ஹண்ட் இஷ்யூ. அல்ட்ரா வைட் கேமராவில் வந்து டக்குன்னு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணால் கூட ஃபோக்கஸ் வந்து ஆகவே மாட்டேங்குது. அது ஃபோட்டோ வந்து ப்ராசஸ் ஆகி வரும்போது நல்லா தெரியுது. ப்ரைமரி கேமராவுக்கும் அல்ட்ரா வைட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. நான் இப்போ எப்படியே அட்டாச் பண்ணுறேன், ப்ரைமரி கேமராவோட ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ணுறேன், அல்ட்ரா வைட்டோட கேமராவையும் அட்டாச் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் நீங்களே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, சின்ன அப்டேட் மூலமாக, ஏன்னா நான் அது வரைக்கும் அப்டேட் பண்ணாமலே தான் இருந்தேன் சாயங்காலம் வரைக்கும். சரி, அப்படியே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்டேட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு சார்ஜரை வாங்கிட்டு வந்து பிக்சல் 4A அவர் வந்து யூஸ் பண்ணுறதா, அவர்கிட்ட இருந்து சார்ஜரை வாங்கி வந்து ஃபுல் சார்ஜை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்டேட் ஆச்சு. அதுக்கடுத்து என்னது ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இதுக்கடுத்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதே ஹீட்டிங் இஷ்யூ, சேம் அதே லெஃப்ட் சைட் கார்னர்ல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் வைஃபை கனெக்ட் பண்ணி யூடியூப்ல வீடியோ பார்த்ததுக்கே எனக்கு வந்து ஆயிடுச்சு. இத்தனையும் நான் எஸ்டிஆர் வீடியோ அந்த மாதிரிலாம் கூட பாக்கல, வெறும் 720p வீடியோ. அந்த வீடியோட ரெசல்யூஷனே அவ்வளவுதான், ஹை எண்ட் சப்போர்ட் அந்த மாதிரி இருக்க வீடியோ பார்த்ததுக்கே எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் எல்லாம் அப்படியே கையில வந்து என்னால இப்படி ஹோல்டே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. கையில ஹோல்ட் பண்றதுக்கே டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. நான் உடனே வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணா வந்து இதே பிக்சல் 6 வந்து யூஸ் பண்றாரு, அவருக்கு கால் பண்ணி கேட்டேன். கால் பண்ணி கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் இல்ல, லைட்டா வார்ம் ஆகுமே தவிர நீ சொல்ற மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அது இருந்தது ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிளிப்கார்ட் கிட்ட அன்னைக்கு டெலிவரி ஆன அன்னைக்கே பிளிப்கார்ட் நைட்டு வந்து கால் பண்றேன். நைட்டு ஒரு 10 கால் பண்றேன். கால் பண்ணா உடனே நாங்கள் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொடுத்தாங்க. இந்த மாதிரி போனை ஃபுல் சார்ஜ் பண்ணுங்க, ரீசெட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா எப்படியா யூஸ் பண்ணாதீங்க, அவன் சொன்னதுலேயே சம கடுப்பான விஷயம். கேமரா ஹெவியா யூஸ் பண்ணாதீங்க, வீடியோ அதிகமாக பார்க்காதீங்க, கேம் அதிகமாக விளையாடாதீங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இன்டென்சிவா போனை யூஸ் பண்ணாதீங்க. அப்ப நான் எதுக்குல இந்த போனை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்குமே நான் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்பவும் எனக்கு ஹீட் ஆச்சு. எனக்கு 2 வீடியோ பார்த்தாலே ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் செம்ம கடுப்பாயிட்டு திருப்பி ஞாயிற்றுக்கிழமைக்கு கால் ரைஸ் பண்ணுறேன். கால் ரைஸ் பண்ணதுக்கு ஃப்ளிப்கார்ட் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கு. நான் பார்க்கும்போது என்னால் ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரிட்டர்னையோ என்னால் கிளிக் பண்ண முடியல ஃப்ளிப்கார்ட்ல. வேற சம் அதான் எரர்னு வந்து இருந்துச்சு. அதனால ஃப்ளிப்கார்ட்டை கால் பண்ணிக்கிறது. ஃப்ளிப்கார்ட் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து கால் பண்ணுறோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து கால் பண்ணாங்க. கால் பேக்கில் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப் ஒன்று வந்து கரெக்டாக சொன்னால் தான் இதுவும் ஆகும்னாங்க. ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்பையும் கரெக்டாக சொன்னேன். சொல்லி முடிச்சிட்ட பிறகு ஃப்ளிப்கார்ட் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒயிட் கலர் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் வந்து ரிட்டர்னுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பதிலாக ரிட்டர்ன் தரோம், ரீஃபண்ட் தரோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, எதுவாவது ஒன்று தந்து தொலைங்கடா, நான் வேற எங்கேயாவது கூட போயிட்டு பிக்சல் 6 வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் இருந்தேன். ஓகே அப்படின்னு சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை ரைஸ் பண்ணேன், திங்கக்கிழமை வெயிட் பண்ணேன். ஏன்னா 28 தான் உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து 27 என்னடா இவ்வளோ நாள் ஆச்சு கால் பண்ணலேன்னு சொல்லிட்டு 27 நேற்று வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு, கூகுள் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்லாம் யாரும் வரமாட்டாங்க,
உங்களுக்கு ரீஃபண்ட்லாம் கிடைக்காது, நீங்கள் டேரெக்டாக பிராண்டியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்லேருந்து அவங்களுடைய கேன்சலும் பண்ணிட்டாங்க. எனக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னதே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன் ப்ரூஃப்க்கு. ரெண்டாவது உடனே நான் வந்து என்ன பண்ணேன், நேரத்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி ஃப்ளிப்கார்ட்லேயே கால் பேக் ரெக்வஸ்ட்டை கொடுத்து கனெக்ட் பண்ண, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இது வந்து கூகுள் தான், இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு டெக்னிக்கல் விசிட் வருவாங்க அப்படின்னு நான் நல்லா சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொன்ன எல்லாமே சொல்லி முடிச்ச மாதிரி செம்ம கடுப்பாக இருந்துச்சு. எனக்கு அந்த காலில் பேசுறதுக்கே வந்து பிடிக்கல, சும்மா சும்மா வந்து இது எங்களுக்கும் கூகுளுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் இதில் வாங்கினீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியுமா அப்படிலாம் பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்தது சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணாருன்னா ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணாரு, ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணாரு. டெக்னீஷியன் வந்து செப்டம்பர் 30 வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கே டெக்னீஷியன் வந்து வந்துட்டாங்க, இன்னைக்கு காலையிலே ஒரு மத்தியானம் 3 அந்த மாதிரி வந்தாங்க. வந்துட்டு ஃபோனை வந்து யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபோனை ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவரும் வந்து என்ன சொன்னார்னா ஹீட் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தாரு சைடில் பின்னாடி, அப்புறமா அவர் ஃபோனை வச்சு செல்ஃபி எல்லாமே எடுத்தாரு. எடுத்து முடிச்சுட்டு போகும்போது அவர் வந்து சொல்லிட்டு போனாரு, நாங்கள் இதை வந்து கொடுக்குறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 5 வந்து பார்த்தீங்கன்னா கேன்சலும் ஆயிடுச்சு. அவர் எங்கிட்ட சொல்லிட்டு போகும்போதே எனக்கு லைட்டாக டவுட்டு, என்னடா பண்ணாரு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாரு ஹீட் ஆயிடுச்சு தெரிஞ்சிருச்சு என்னன்னு கேட்குற ரெஸ்பான்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து கரெக்டாக வரல. என்ன வந்துச்சுன்னா ஓகே இது வந்து ரீப்ளேஸ் ஹீட்டிங் இஷ்யூ, நீங்கள் பிராண்டுக்கு காண்டாக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசினாரு தவிர ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பேசவே இல்லை. உடனே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பி போனார், ரீப்ளேஸ்மெண்ட் ரிஜெக்டட்னு வந்துச்சு. உடனே நான் திருப்பி ஃப்ளிப்கார்ட் கால் பண்ணி கேட்குறேன், ஃப்ளிப்கார்ட்லேருந்து நீங்கள் பிராண்டே காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட காசை போட்டு வாங்கிட்டு கிட்டத்தட்ட கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். அட்லீஸ்ட் வாமானா கூட பரவாயில்ல, ஹீட் ஆகுதுங்க, நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறுமே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு லொக்கேஷன் எல்லாமே ஆஃப் பண்ணால் கூட ஆன் பண்ணி வித்தின் 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட் ஆகிடுது, இந்த சைட்லாம் ஹீட் ஆகிடுது, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது வந்து நார்மலாக எல்லா பிக்சல் 6A இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா ஃப்ரெண்டோட அண்ணா யூஸ் பண்ணுறாரு, அவர்கிட்ட வந்து நான் கேட்டு பார்த்ததில் அப்படிலாம் இல்லை, நீ கேமராவை வந்து ஹெவியாக யூஸ் பண்ணும்போதோ இல்லை நீ அவுட்டோரில் எடுக்கிற அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஹீட் ஆகுமே தவிர மிச்சப்படிலாம் அது கூட ஹீட்டும் கிடையாது. வாம் தான் ஆகும், நீ கேமரா உள்ள போனான்னா டிவைஸ் இஸ் டூ ஹார்ட், இட் அஃபெக்ட்ஸ் தி வீடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லி காமிக்குமே தவிர நான் என்னால் இதுலாம் பண்ண முடியாது சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படிலாம் வந்து சொல்லவே சொல்லாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்போ ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், சரி உடனே ரிட்டன் ரெக்வஸ்ட் திருப்பி இன்னைக்கு ரைஸ் பண்ணியிருக்கேன். ஜிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் இருக்காங்க கூட, அதே ஆளுங்க தான் இன்னைக்கு வந்தாங்க. அவங்களே தான் எனக்கு தெரிஞ்சு 1 வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் யார் வரப்போறா அப்படின்ற ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் எதுவுமே பண்ணல. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்குமே நான் இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா B2X வந்து ரிஜிஸ்டர் பண்ண, B2X ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக காண்டக்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து நீங்கள் கூகுளை வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் வாங்கினது ஃப்ளிப்கார்ட்ல, ஃப்ளிப்கார்ட் ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கன்னா செல்லரை காண்டக்டே பண்ண முடியல. ஃப்ளிப்கார்ட் கால் பண்ணி கேட்டு நான் செல்லரை கான்டெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா செல்லரெல்லாம் நீங்கள் காண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்றான். என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து நான் அப்படியே கூகுள் சைடுக்கும் போயிட்டு கூகுள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணி இந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி தான் இஷ்யூ அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு உடனே ஒரு நேற்று ரைஸ் பண்ணோடனே வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு. இனி நான் திருப்பி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு மெயிலும் அனுப்பிச்சிருக்கேன். கடைசியில் இப்போ என்ன தான் பண்ண போறானுங்கனே தெரில. இப்போ இந்த ஃபோனை நான் வாரண்டி வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணணுமா இல்லை இவனுங்க 7 ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றத ஒரு யூசராக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூன் யூசரா இருக்காங்க உண்மையிலே டிவைஸில் பிரச்சனை இருக்குன்னா வந்து பார்த்தா எல்லாமே சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பண்ணிட்டு போகலாம்ல. ஆனால் ஏன் ஃப்ளிப்கார்ட் இந்த விஷயத்த வந்து ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே தான் சொல்றாங்க, ஃப்ளிப்கார்டே தான் சொல்றாங்க. நாங்கள் ஃப்ளிப்கார்ட்ல வந்து இந்த டிவைஸ்க்குலாம் வந்து சப்போர்ட் பண்றோம், இந்த டிவைஸ்க்குலாம் சப்போர்ட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ண கால் ரெக்வஸ்ட் பேக் கொடுக்கும் போது ஒரு பர்சனே வந்து சொல்றாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு ஃப்ளிப்கார்ட்டோட இதுல. இந்த மாதிரி அனுபவம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஃப்ளிப்கார்ட்ல, அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சுன்னா கீழே வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இப்போ சொல்யூஷன் தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃபோனை நான் இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தெரியல. இப்போ நான் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு சனிக்கிழமை வந்துச்சு, கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணேன், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு. அப்புறமா நேற்று யூஸ் பண்ணேன், சரி சுவிச் ஆஃப்ல இருந்தனால ஏதாவது சரியாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அதுக்கு நடுவில் இப்போ ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ல அவங்க சொன்னதே வந்து என்னன்னா போனை வந்து 2 ரீசெட்லாம் அடிக்க சொன்னாங்க, அதெல்லாம் கூட அடிச்சு பார்த்தாச்சுங்க. இப்போவும் எனக்கு அதே மாதிரி தான் இருக்கு. அந்த ஹீட் ஆகுறதுனாலயே பேட்டரி வந்து எந்த யூஸ்மே இல்லைனாலும் பேட்டரி சும்மாவே இருந்துச்சு, ஸ்டாண்ட் பைலயே இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 1 1% கம்மியாகிறதே வந்து ரொம்ப பெருசு, ஏன்னா சிம் கார்டே இல்லாத பட்சத்துல இங்க 1
பர்சன்டேஜ் கம்மி ஆகுதுங்க. ஒரு மணி நேரத்துல 3 இல்லைன்னா 4% வந்து கம்மி ஆகுது. இதெல்லாம் சொல்லி கேட்டா பிளிப்கார்ட் வந்து நீங்க வந்து பிராண்ட கண்டக்ட் பண்ணுங்கன்றான். பிராண்டையும் கான்டாக்ட் பண்ணி வச்சிருக்கேன், பிளிப்கார்ட் தரப்புலயும் கான்டாக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் நடுவுல இவன் வந்து 7 days ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருப்பான். அக்டோபர் 1st வரைக்கும், நெக்ஸ்ட் அக்டோபர் 1st மேல பிளிப்கார்ட கேட்டதுக்கு நீங்க இந்த வாரண்டி பீரியட்ல தான் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நாங்க இது பண்ணுவோம்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட்ல இருக்கும் போதே பண்ண மாட்டேங்கிற. இப்ப நெக்ஸ்ட் டெக் விசிட் வந்து எப்ப வராங்க, டெக்னீஷியன் விசிட் எப்ப வராங்க அப்படின்றது தெரியல. அக்டோபர் 1st சொல்லியிருக்கான். திருப்பி வந்து பார்த்துட்டு சேம் அதே இஷ்யூல தான் இருக்கு போது அவங்க வந்து பார்த்து கரெக்டா ஓகேப்பா அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் பண்ண போறாங்கன்னே தெரியல. இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு யாருக்காவது சொல்யூஷன் தெரியும்னா தயவு செய்து வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலமா மட்டும்தான் எனக்கு இல்ல நம்மள மாதிரி இருக்கிற பல பேருக்கு சொல்யூஷன் கிடைக்கும். பிளிப்கார்ட் கிட்ட இருந்து பிளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து அவன் வந்து 7 days ரீப்ளேஸ்மெண்ட்னு கொடுத்துருக்கான். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீ எந்தெந்த இதுக்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட்னு போடல, பிசிக்கல் டேமேஜா, பிசிக்கல் டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை, கிளீனா இருக்கு. உள்ள இன்டர்னலா இஷ்யூ இருக்குன்னா அது சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா வரணுமா, சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா அதுவும் பர்டிகுலரா ஒரு ஃபோனுக்கு மட்டும் எப்படி வரும், எல்லா ஃபோன்லயும் இஷ்யூனா ஓகே, பர்டிகுலரா ஒரு ஃபோன்ல ரெண்டு ஃபோன்ல மட்டும் தான் இஷ்யூனா அது எந்த தரப்புலயும் வந்து இது கிடையாது. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அமேசான் வந்து பாராட்டலாம். ஏன்னா அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்யூனா ஒரு யூசருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அமேசான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக் விசிட் வந்துட்டு செக் பண்ணிட்டோனே வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த ரீசன் வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நடக்கும், இல்ல ரீஃபண்ட் வந்து நடக்கும். ஆனா இங்க பிளிப்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்லர் கிட்ட போது செல்லர் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது என்ன கணக்குனே தெரியல. ஆனா பிளிப்கார்ட் கிட்ட பேசினதுல ஏன் ரிஜெக்ட் பண்ணதுன்னு கேட்டதுக்கு செல்லர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, இது வந்து அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி செல்லர் வந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கதைனே தெரியல. இது ஃபுல்லா இப்ப நான் இந்த வீடியோ ஃபுல்லாவே 2-3 நேரத்துல உலர் இருப்பேன்னு தெரியும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கடுப்பாவும் இருக்கு பிளிப்கார்ட் மேல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, இவனை நம்பி வாங்கினதுக்கு என்ன செஞ்சுட்டடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இந்த ஹீட்டிங் இஷ்யூ அப்புறமா அல்ட்ரா வைட் கேமரா வந்து ஃபோக்கஸ் இஷ்யூ, மேனுவலா டேப்பே பண்ணாமல் ஃபோக்கஸ் ஆகல, இதெல்லாம் தான் மேஜர் இஷ்யூ. இதுக்காவது நீ ஜென்யூனா நீ வந்து செக் பண்ணிட்ட எல்லாமே பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்தது ஏன் ரிஜெக்ட் பண்றான் அப்படின்றது தான் வந்து புரியவே இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருக்கா, அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கீழே வந்து ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி இருக்க பல பேருக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி இஷ்யூ. ஃப்ளிப்கார்ட்டில் வேறு வேறு ப்ராடக்ட்டில், மொபைல் ஃபோன்ஸில் மட்டும் இல்லை வேறு வேறு ப்ராடக்ட்டில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர் அவங்க வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில், ஒரு ஜென்யூனாக வந்து ஒரு யூசருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட 7 நாள் ரிட்டர்ன் இருக்குது. முதல் நாளே சொல்லியாச்சுங்க ஃபோக்கஸ் இஷ்யூ இருக்குது, ஃபோக்கஸ் வந்து மேனுவலாக டேப் பண்ணாலும் ஆகலை அப்படின்னு சொல்லியாச்சு. டெக்னீஷியன் வந்து பார்த்தாச்சு, ஹீட்டிங்கும் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஹீட்டிங்கும் ஒரிஜினலாக வந்து டெக்னீஷியன் வந்து செக் பண்ணிட்டு ஹீட் ஆகுது எல்லாமே சொல்லியாச்சு. அப்புறமா என்னத்துக்கு செல்லர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்றதான் தெரில. திருப்பி ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், திருப்பி வந்து எப்போ வராங்க, எப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதான் தெரில. கூகுளையும் வந்து காண்டக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு சைடில், ரெண்டு பேர்ல யாரு என்ன சொல்ல போறாங்கன்றதுதான் தெரியல, பாக்கலாம். இந்த வீடியோக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றது வந்து என்னன்னா, நீங்க யாராவது இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.